ஒரு மிகப்பெரிய ஃப்ளவர் ஷோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, லார்பார்க் பொட்டன்ஷியல் கார்டில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இங்கே வந்து ரீபப்ளிக் 215வது ஃப்ளவர் ஷோ தான் இங்கே நடக்கிறது. ஒரு 10 நாள் இந்த ஃப்ளவர் ஷோ வந்து நடக்கும். ஏராளமான மக்கள்கள், சில்ட்ரன்ஸ், குட்டீஸ், லவ்வர்ஸ், வயசானவங்க எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இந்த ஃப்ளவர் ஷோ. இங்கு பல வகையான ஃப்ளவர்ஸை வந்து டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இயற்கையாகவும் இந்த விதை போட்டு பல வகையான செடி கொடி எல்லாமே டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே எவ்வளோ அற்புதமாக, அதில் வந்து இந்திய ஃப்ளாகு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இங்கே மேலே பல விதமான செடிகள், ஃப்ளவர்ஸ் தான். இது வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன். இது பார்க்குறீங்களா, லண்டனில் இருக்கிற ஒரு கிறிஸ்டல் பேலஸ், கண்ணாடி மாளிகைன்னு சொல்லுவாங்க. லண்டனில் இருக்கிற மாதிரி அச்சசல் சின்னதாக இங்கே வந்து இருக்குது. இந்த கிறிஸ்டல் பேலஸை வந்து இயருக்கு 2 டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னொன்று வந்து ரீபப்ளிக் டே. இப்போ வர ஜனவரி 26 தான் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதோட என்ட்ரன் ஃபீஸ் எவ்வளோன்னா, பெரியாளுங்களுக்கு வந்து 80 ருபீஸும் சின்ன பங்குல சில்ட்ரன்ஸ்லாம் 30 ருபீஸ் அது மாதிரி ஒரு வாங்குறாங்க. இங்கே கேமராலாம் அலோடு இல்லை. ஃபோனில் நீ மொபைலில் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறாங்க. இவ்வளோ விதமான ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இந்த குண்டு மல்லி, செம்பருத்தி, நிறைய வகையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் ஃப்ளவர்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது நம்ம பார்க்குறோங்கள, இதுதான் அனுபவ மண்டபம். இந்த பசோனா ஃபஸ்ட்டு சிஎம் ஆகும்போது இந்த மண்டபத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அச்சசில் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இது பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து, இது வந்து எப்போனா, இதெல்லாம் வந்து ஒரு 12வது நூற்றாண்டில் இருக்கிற ஒரு கல்ச்சர் தான். அதை வந்து ஒரு ஃப்ளவர் மூலம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்களா, ஆளும் வந்து உட்காந்துட்டுருக்குற மாதிரி, அவர் வந்து கடவுள் மாதிரி, இவங்க எல்லாமே சுற்றி பார்த்துட்ருக்குற மாதிரி. இங்கே மேலே பார்த்தீங்களா, இந்த மூங்கலில் வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர்ஸ் ஓனா ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறது வந்து இங்கே பெங்களூரில் லால்பார்க் பொட்டன்ஷியல் கார்டில் தான் இந்த ஃப்ளவர் ஷோ நடக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். பெங்களூர்லேயே மிக பெரிய ஒரு பார்க்கு, இந்தியாவிலேயும் மிகப்பெரிய ஒரு பார்க். இந்த பார்க்கு ஏரியா எத்தனை ஏக்கரா இருக்குது தெரியுமா, 240 ஏக்கரா. மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரம், செடி கொடி எல்லாமே இருக்கிற 200-300 வருஷம் ஆன மரங்கள்லாம் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஃப்ளவர்ஸு எவ்வளோ அழகாக டெக்கரேஷன், எல்லாம் ரோஸ் பார்த்தீங்களா. இது ஒரு மண்டபம், இங்கே தான் மிகப்பெரிய மண்டபம். இதுதான் வந்து இந்த கண்ணாடி பேலஸில் வந்து ஒரு கண்காட்சிக்கோசரம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே ரோஸ், அந்த ரெட் ஆகிறது எல்லாமே ரோஸாலே செஞ்சுப்பட்டது. இது வந்து எப்போனா ஜனவரி 18 ஜனவரி 28 வரைக்கும் ஒரு 10 டேஸ் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ வந்து நடக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு பிளேஸ். இங்கே வந்து செடி தான் டிஃப்ரெண்டான செடி. இந்த செடி வந்து 40 வருஷம் ஆகும். அது மாதிரிலாம் இப்போ நான் பார்த்தீங்கள, இது மாதிரி எவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து இயற்கையான மருத்துவம், அந்த மருந்து இயற்கை மருந்து இருக்குல்ல, அது மாதிரி அற்புதமாக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக டெக்கரேஷன் தான், வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஏ கிரேட் ஒரு, இங்கே பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த தெர்மாகோலையிலையும் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க, வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தெர்மாகோலையில எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஆச்சரியமாக பார்க்குறது. நம்ம இந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறோங்கள, நூலில் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்கள்ல ஒரு புகைப்படம், இவர் தான் இந்த பசவனா. இவெல்லாம் 17வது நூற்றாண்டில் ஒரு பெரிய கடவுள் மாதிரி. இந்த இஷ்டலிங்கம், அவங்க வந்து ஒரு சிவனை வச்சு தான் சாமி கும்பிடுவார், அதுதான் இஷ்டலிங்கம். இவர் வந்து தனியாக ஒரு ஜாதி வேணுன்ட்டு ஒரு போராடி, ஆனால் அது வந்து கொடுக்கல. இந்துலேருந்து பிரியறதுக்கு கேட்டார், இவர் கொடுக்கல. இவங்க வந்து அனுமதிக்காத, இவங்க வந்து இவர் இறந்த பின்னாடி இந்துத்திலே இருக்காங்க அந்த இஷ்டலிங்கம். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சமமாக பார்த்தார். அந்த காலத்திலேயே போராடி இருக்காரு இந்த பசவனா. எதுக்கு போராடினுக்கிறாங்கன்னா,
நம்ம வந்து சில்ட்ரன் மேரேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அது ஜாதி இது எல்லாமே எது இருக்கக்கூடாது, எல்லாம் சமம் அப்படின்ட்டு போராடியிருக்காரு. அந்த காலத்துலேயே எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவர் தான் அந்த காலத்தில் பசவனா என்ற ஒரு கடவுளால் இல்லை கடவுளாக போற்றப்பட்ட ஒரு மனிதர் தான். 12ஆம் நூற்றாண்டுலேயே இப்போ பார்த்தீங்களா எல்லாமே நேச்சுரலாக இருக்கிற ஒரு சிலை. இங்கே பார்த்தீங்களா படகு ஓட்டுற ஒரு படகு ஓட்டுறாரா, இங்கே ஏதோ செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நேச்சுரலாக எல்லாம் மரத்தாலேயும் பொம்மையால் எல்லாம் செஞ்சுருக்காங்க. தெர்மோகோல் இதெல்லாம் ரியலிட்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ். இந்த இருக்கு மேலே இருக்கிறதுலாம் ஃப்ளவர் டெக்கரேஷன், கீழே இருக்கிறதா செடி, செடிங்க வச்சு இதுக்கு வந்து இந்த பேலஸை வந்து வருஷத்துக்கு 2 டைம் தான் ஓப்பன் பண்ணுவான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்குல்ல, அது வரைக்கும் அது மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஃப்ளவர்ஸ் தனித்தனியாக செடி வச்சு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக, இதை என்சிஎஸ்னு ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் இருக்குது அந்த ஒயிட் கலரில், அது என்னான்ட்டு நம்மளுக்கு மீனிங் தெரில. இது ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஒரு நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் ஒரு 1 டே நல்ல டைம் பாஸ் பண்ணலாம். இந்த 240 ஏக்கராக நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த நடக்க முடியாத அவங்களாம் இங்கே வந்து வண்டி இருக்குது, அதில் வந்து அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி கட்டுவாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபா எவ்வளோ அது கரெக்டாக தெரியல. இது வந்து நல்லா சுற்றி கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது, சுற்றி பார்க்கலாம் நல்லாவே. அந்த இஷ்டலிங்கம்னு சொல்லுவாங்கள்ல கையில் பாரு லிங்கம் மாதிரி ஒன்று கையில் வச்சுருக்காங்களே அதுதான் இஷ்டலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோம் 1 நாள் ஃபுல்லாக. நான் நல்லா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துருமா. இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு பிளேஸ் இது வந்து January 28 வரைக்கும் தான் அந்த லாஸ்ட் டே, அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கண்ணாடி பேலஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு, இது வந்து இந்த பார்க்கோட சென்டர் மையத்தில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஹார்ட் மாதிரி, இது எவ்வளோ ஃப்ளவர்ஸ்லேயே எல்லாமே இதெல்லாம் செடி தான், செடி இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன செடிலாம் வச்சு ஃப்ளவர்ஸ் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு லால் பார்க்கை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே இது மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் டே வந்து இங்கே தான் அதிகமாக நடத்துவாங்களாம் வருஷத்துக்கு 2 டைம். இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா மயில் எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் அடிச்சு ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே இறந்து போன மரம்லாம் இருக்குல்ல செத்து போன மரம், அதில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆர்கிடெக்சர். நம்ம கல்லால் செதுக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரத்தால செதுக்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான இருக்கு பாத்தீங்களா, ஒரு புக்தர் மாதிரி. அதுதான் இங்க ஒரு நேச்சுரல். இங்க ஒரு மண்டபம் இருக்குல்ல கம்ப கவுடா, இந்த மண்டபம் இந்த மலை இருக்குல்ல இந்த மலை வந்து 3000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து உருவான ஒரு மலைன்னு சொல்லுவாங்களா. இது அதோட ஹிஸ்டரியை பாருங்க. இங்க ஒரு மரம் பத்திய யானை மாதிரி, ரியாலிட்டியா யானை மாதிரி தான் இருக்கு அந்த தும்பிக்கை. இதுக்கு இங்கே இந்த 240 ஏக்கரா இருக்குல்ல இதுக்கு வாட்டர்லாம் வேணும்ல, அதுக்குன்னு ஒரு ஏரி இருக்குது மிகப்பெரிய ஏரி. இதுலேருந்து தான் தண்ணி வந்து இந்த 240 ஏக்கராக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சுத்தமாக அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் டைமில் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் செடி வந்து வாங்கிட்டு போகலாம், அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா செடி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து புக்ஸு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ளவர்ஸ் செடி கொடி எல்லாமே. நீங்கள் வேணும்னா இதை விதையெல்லாம் வாங்கிட்டு போகலாம், விதையை வாங்கிட்டு போயிட்டு நீ வீட்லேயே வந்து விதையை வச்சு உருவாக்கலாம் ஒரு ட்ரீ பிளான்ட்டு. இங்கே பார்த்தீங்களா திப்பு சுல்தான்னு சொல்லுவாங்களே, இவரால் தான் இந்த லால்பர்கர் வந்து கட்டியிருக்காரு. தேங்க்யூ.